அரசர் கிருஷ்ண தேவராயருக்கு அன்னைக்கு பிறந்தநாள் அதனால் ஊரில் இருக்க எல்லாருமே அரசனை காண வந்திருக்காங்க வந்தவங்க எல்லாரும் சும்மா வருவாங்களா எப்படி வருவாங்க கிங்க பார்க்கணுன்னா நிறைய கிஃப்டோடு வருவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்த மக்கள் எல்லாருமே அரசருக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்க அதை அரசருக்கு கிஃப்டாகவும் கொடுத்தாங்க அப்போ உள்ளே வந்த தெனாலிராமன் கையில் ஒரு பெரிய பாக்ஸ் இருந்துச்சு அதை பார்த்து எல்லாரும் அரசருக்கு ஏதோ மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்காரு பெரிய கிஃப்டடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஈகராக அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க தெனாலிராமன் என்ன கொண்டு வந்திருக்காருன்னு ஒவ்வொருத்தரும் அதை பிரித்து பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அப்போ தான் தெனாலிராமன் அந்த பரிசை பிரிக்க ஆரம்பிச்சிருக்கான் இருந்து வெறும் துணியாக வருது ஒவ்வொரு துணியாக வருது கடைசியா ஒரு சின்ன டப்பாவை எடுத்தாரு தெனாலிராமன் இது என்னடா கொடுமையா இருக்கு அதை பிரித்த உடனே அதுக்குள்ள இருந்து ஒரு புளியம்பழம் வெளியே வந்து விழுந்துச்சு அதை பார்த்த அரசருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன தெனாலிராமா எல்லாரும் நிறைய பொருள் மதிப்புல பரிசு கொடுக்கறப்போ நீ மட்டும் புளியம்பழம் கொண்டு வந்திருக்கான்னு கேட்கிறாரு அதுக்கு தெனாலிராமன் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப கூலா அரசரே அரசர் அப்படிங்கிறவர் தன்னோட சுற்றத்தாருடன் ஒட்டாமலும் ஒரசாமலும் இந்த புளியம்பலம் போல் இருக்கணும் அதே நேரத்தில் குடிமக்களுக்கு இந்த கனியோட சுவை போல் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும் இதை உணர்த்து தான் இந்த பரிசை உங்களுக்கு கொண்டு வந்தேன்னு சொன்னார் தெனாலிராமன் அரசருக்கு அப்போ தான் புரிஞ்சுது இவர் எடுத்து வந்ததோட நோக்கம் இதுதான் அப்படின்னு அரசருக்கு ரொம்ப ஹாப்பி அங்கே இருந்தவங்களும் புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டாங்க எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நாலஜீஸ் பவர்ங்க நம்மளோட அறிவை தான் யூஸ் பண்ணணும் அறிவுக்கு இருக்க சக்தி வேறு எதுக்குமே கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுற்றுமல்லி சுடர் சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு